ஓம் மகா கணபதே நமக. வாக்கியோகி டாக்டர் சி குதுடமூர்த்தி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏழு ஜோதிடர் ராஜு அருளானந்தம், தென்காசி மாவட்டத்திலிருந்து. நம்மளுடைய நடைமுறை வழக்கில் இந்த வார்த்தை சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது, ஒரு கணவனோ மனைவியோ அமைவதெல்லாம் இந்த இறைவன் கொடுத்த வரம், ஏழு ஜென்மத்தை செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இந்த கணவனோ மனைவியோ அமைவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்வதை கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த திருமண சம்பந்தமான நிகழ்வு வந்து ஏழாம் பாவத்தின் மூலமாக தான் அமையும். அப்போ இந்த ஏழாம் பாவத்தின் மூலமாக ஒரு ஆண் இருக்கிறாருன்னா அந்த ஆணுடைய வரக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு பாவமும் இந்த ஏழாம் பாவம். ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா வரக்கூடிய கணவரை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் இந்த ஏழாம் பாவம். இந்த ஏழாம் பாவத்தின் மூலமாக தான் ஒரு ஜாதகருக்கு நண்பர்கள் வந்து அமைவாங்க. அப்போ இந்த ஏழாம் பாவத்தின் மூலமாக தான் நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகளுடைய இயக்கமானது இந்த ஏழாம் பாவத்தை சார்ந்துதான் இருக்கும். இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவங்க. ஏன் அப்படின்னா, இந்த பத்தாம் பாவம் சொல்லக்கூடிய இந்த கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பத்தாம் பாவத்திற்கு பத்தாம் பாவமாக இந்த ஏழாம் பாவம் வர்றதுனால, இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகளுடைய இயக்கத்தை அதை சார்ந்தான் இருக்கும். அப்போ இந்த ஏழாம் பாவத்தை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னா மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் அதற்கு எதிர்பாவம் சொல்லக்கூடிய ஏழ்பி லக்னம், லக்னாதிபதி, அதாவது ஜாதகர் தன்னை மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னா மாற்றி அமைக்க முடியுங்க. ஒரு உதாரண ஜாதகன் மூலம் நம்ம புரிந்து கொள்ளலாம். இது ஒரு ஆண் ஜாதகர். இந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மிதன லக்னத்தில் வந்து ஜாதகர் பிறந்திருக்காரு. வயது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்சி லக்னமானது அவருக்கு கன்னி லக்னம் வந்து போயிட்டு இருக்கு. கன்னி லக்னத்துல சித்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வந்து இவருக்கு நடப்புல போயிட்டு இருக்குங்க. ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற இந்த புதன் பகவான் அவருடைய ஏழ்பி லக்னம் கன்னி லக்னத்திற்கு எட்டாம் பாவம் சொல்லக்கூடிய மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார். இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் அவருக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார். மூணுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் இவருக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இவருக்கு பதினாம் இடம் சொல்லக்கூடிய கடகராசியில் அமர்ந்திருக்கிறார். ஐந்துக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் இவருக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய மகராசியில் அமர்ந்திருக்கிறார். பதினாம் அதிபின் சொல்லக்கூடிய சந்திர பகவான் இவருக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய தனு ராசியில் அமர்ந்திருக்கிறார். பனிரெண்டாம் அதிபதியும் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவருக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ பத்து வருடத்தை இயக்கக்கூடிய லக்னாதிபதியும் சொல்லக்கூடிய புதன் பகவான் இவருக்கு எட்டாம் பாவம் மேசராசியில் அமர்ந்திருப்பது ஜாதகர் தீராத பிரச்சனையில், அதாவது அழுத்தத்தில் ஜாதகர் உள்ளார் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது. தீராத பிரச்சனையை கம்யூனிகேஷன் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் ஜாதகர் அழுத்தத்தில் உள்ளார் அப்படிங்கிறத இந்த கடந்த ரெண்டு வருட காலமாக இந்த சித்திர நட்சத்திரம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது சுட்டிக்காட்டுங்க. இந்த பத்தாம் பாவகத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது ஐந்தாம் இடத்திற்கு ஆரட்டா அமைகிறதுனால ஜாதகருடைய மனமானது அழுத்தமான சூழலில் வந்து இருக்குது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது. அப்ப ஏழாம் பாவன் சொல்லக்கூடிய அந்த மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வந்து பதினாம் இடம் சொல்லக்கூடிய கடகராசியில் நல்ல நிலைமையில் அமைந்திருந்தாலும், இந்த லக்னாதிபதி சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் எட்டாம் இடத்தில் அதாவது மேச ராசியில் அமர்ந்திருப்பது ஜாதகருக்கு தீராத பிரச்சனையில் இருக்கிறார் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது. இரண்டாம் பகுதியில் சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அவருக்கு கம்யூனிகேஷன் சம்பந்தமான பேச்சு சம்பந்தமான விஷயத்துல இந்த கனவு முனைக்குள்ள பிரச்சனை வருது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது. அது மட்டுமல்லாம ஏழாம் பாவம் சொல்லக்கூடிய இந்த மீன ராசியில் ஆறாம் அதிபதி அதாவது மனைவியினுடைய லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் அவருக்கு மீன ராசியில் அமர்ந்திருப்பது அவருக்கு நோயையோ வம்பையோ வழக்கையோ ஏற்படுத்துது. அதனால இந்த ஜாதகர் வந்து விரயம் பண்றாரு அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் சுட்டிக்காட்டுங்க. அப்போ இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் ஜாதகருக்கு மனைவியினால இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுதா அப்படின்னா ஏற்படுது. அப்போ இந்த குரு பகவான் வந்து கோச்சார குரு பகவான் இவருக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஜாதகர் கொஞ்சம் சொல்வதை கேட்கக்கூடிய தன்மையானது குறைவாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் ஜாதகர் வந்து பொறுமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த லக்னமானது ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பிச்சதுங்க. அப்போ இந்த லக்னமானது அவருக்கு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு அவருக்கு வந்து துலாம் லக்னம் வந்து மாறுறதுனால சித்திர நட்சத்திரம் மூணு நாலாம் பாதம் போகும்போது இவருக்கு ரெண்டுக்கு ஏழு ஆதிபத்தியம் பெற்ற இந்த செவ்வாய் பகவான் அவருக்கு வந்து
ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதுனால அது சாதகமான ஒரு சூழல் வந்து காட்டுது அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்கள் வந்து இந்த ஜாதகர் வந்து அவருடைய கம்யூனிகேஷன் அவருடைய பேச்சு சம்மந்தமான விஷயங்களில் வந்து இருவருமே கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இதுபோல் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இந்த கணவன் மனைவிக்குள் வரும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நடத்தணும் அப்படின்னா அது சாதகமாக இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க. இதுபோல் நீங்கள் எளிமையாக பலன் எடுக்கணும் அல்லது ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஏபி ஜோதிட முறையை ஒவ்வொருவரும் படிங்க. வருகிற அக்டோபர் மாதம் வந்து அடிப்படை வகுப்புகள் வந்து தொடங்க இருக்கிறது. அதில் கலந்து கொள்ள விருப்பப்படுற நண்பர்கள் வந்து ஏபி ஆஃபீஸ்க்கு வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவை வந்து பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வளமுடன், நன்றி.